எல்லாம் வல்ல குருமூர்த்தி, என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். புனிதமான நாள் ஏகாதசி. ஏகாதசி என்று பகவான் பிரம்மதேவனை சின்ன குழந்தையாக மாற்றி தான் ஒரு அந்தன வேடம் பூண்டு ஸ்ரீனிவாச நாயக்கனுடைய வீட்டிற்கே வந்து அவன் வீட்டு வாசலிலே துளசி பூஜை பண்ணிட்டு இருக்காள் லக்ஷ்மி. அவளிடத்திலிருந்து இந்த மூக்குத்தியை யாஜகமாக பெறுகிறான் பகவான். இந்த மூக்குத்தியை வாங்கின உடனே அவளுக்கு என்ன திருப்பி கொடுக்கிறதுன்னு தெரியாம சுவாமி கதறுகிறான். லட்சுமி நடித்த தகவலை கொடுத்து நீ வைகுண்டம் போ, ஆக வேண்டிய காரியம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு, முடிச்சுட்டு நானும் வந்துடுறேன் சுவாமி. நேராக சீனிவாச நாயக்கு கடைக்கு வாசல்ல வந்தார். சாயங்காலம் கடை பூட்டுற நேரம். சீனிவாச நாயக்கு கடையை எப்படி பூட்டுவான்னு சொல்றேன். வியாபாரம் பண்றவன் எப்படி கடையை பூட்டணும்னு நாயக்கு வாழை பார்த்து தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் பூட்டுவான், கடைசியில் கடையை ஒரு பூட்டுக்கு மூணு பூட்டு பூட்டி விட்டு அந்த பூட்டை பிடிச்சிட்டு தொங்குவோம். நன்னா இழுத்து பார்த்து தரக்கலை ஒன்னு இறங்கி ஆத்து போவோம். போற வழி ஒரு பாதி தூரம் பண்ணுவோம், சரியா பூட்டணுமோ அப்படி ஒரு ஞாபகம். திரும்பி வருவான், மறுபடியும் இழுத்து பார்ப்போம். ஒரு ஏழு எட்டு தடவை வந்து திரும்பி பார்த்து மனசுல ஓரளவு திருப்தி வந்து ராத்திரி படுத்துக்கிற போதும் ஞாபகம் சரியா பூட்டணுமோ சரியா பூட்டணுமோ. மகாலோபி. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடா கேள் பெரியவள்லாம் சொல்றார். பணம் தேடுற போது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் தேடுறான். நாலு பேருக்கு பிரயோஜனப்படுறாம தேடணும்னா தேவையில்ல, இவனுக்கும் பிரயோஜனம் இல்லாம போடுபோடு கடைசியில். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடா கேள் இக்கூடு விட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பர் இதை. சேர்த்து 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 வைக்கிறியே பொற்றுன்னு ஒரு நாளைக்கு நீ வாய பொழந்துடுவ, இந்த பைசா அந்த ஊருக்கு எடுத்துன்னு போக முடியுமோ? உன் ரியாலும் உன் டாலரும் உன் பவுண்டும் உன் ரூபாயும் உன் எண்ணும் அந்த ஊர்ல கொண்டு போய் பிக்சட் டெபாசிட் நீங்களே வச்சிருந்தோம், என்ன சௌகரியமா பாத்துங்க. தலகிழ தள்ளிடுவோம் அமைந்து கீழே. அந்த ஊருக்கு வேற காசு எடுத்துன்னு போனோம், அது காசு இல்லை, அதுக்கு பேர் அருள் அனுகிரகம், ஆச்சாரியம் அனுகிரகம் இருந்ததான் நிலவும். ஞான வாசிஷ்டத்தில் கழிக்கிறார். உனக்கு உன் பொண்டாட்டிக்கு பண்றேன், உங்க ஒப்பனுக்கு பண்றேன், உங்க அம்மாக்கு பண்றேன், உன் குழந்தைகளுக்கு பண்றேன், உன் பந்துக்களுக்கு பண்றேன், எல்லாருக்கும் பண்ணினிய, உனக்கு ஏதாவது பண்ணி இண்டியான்னு கேட்டான் மகான்கள். அப்படிதான் கேட்பாள், உனக்கு ஏதாவது பண்ணி இண்டியானா? என்ன சார் என்ன அறிய அக்கௌண்ட் வச்சிருக்கேன், நீ போய் சேரணுமே அங்க. ஆக எந்த நேரத்தில் இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் என்ன வருமோ புத்தி இருக்கிற பொழுதே நல்ல காரியத்தை பண்ணிடுங்கிறார் பெரியவாள். ஏன்னா இன்றைக்கு இருப்பாரே நாளைக்கு இருப்பார் என்று எண்ணுதல் அறிவு. அம்மா கொடுத்தா வாங்கிட்டா நேரம் கடைக்கு வந்தான். அதை நல்லபடி ஆட்டுமா குழந்தை? அப்படிதான் நீ அந்த வயசுல அப்படிதான் இருப்ப. இப்படி அங்கேயே உட்காந்து ஆட்டு நல்லது காதல வரட்டும், அதுக்கு எனக்கு அதனால டிஸ்டர்பன்ஸே கிடையாது, கவலைப்பட. நல்லதை விட்டு வெள்ள எட்டு மணி அடங்கி விடுத்து. குழந்தை தட்டி கட்டி வருவான், ரெண்டு மூணு உட்காந்து போன விஷயம் இப்படி தட்டி கட்டி பழக போட்டா உட்காந்து குழந்தை தானே. நாயக்குவாய் நமஸ்காரம் தான் சுவாமி. இந்த பிராமண தேசத்துல கடை பூட்டுற நேரத்தில் இந்த உஞ்சி விட்டு வந்து தொலைஞ்சு கொடுத்தே ஒரு மாதிரியா எங்களா வேற தொழிலே இல்லையா உங்களுக்கு எதுக்குன்னு வந்தீர்? நாயக்குவாய் காசால வந்தபோது நீர் தான் சொன்னீர் அடமானத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் இருந்தா கொண்டு வரும், பணம் தரையன வியாபாரம்னா இவன் கடையை போட மாட்டான். ராத்திரி 12 மணியானாலும் வியாபாரம்னா நாயக்குவாய்
அடமானத்துக்கு பொருள் கொண்டு வந்திருக்கிற யோஜனை பண்றான் நாயக்கு. என்ன பழைய பித்தளை செம்புல நளினி செம்பு ஓட்டை கழிச்சல் இந்த மக்கு வச்ச தோண்டி, அது ஒன்று மக்கு வச்ச தோண்டி பார்த்திருக்கே இந்த ஊர்ல ஏது ஊர்ல பழைய பாட்டிகள்லாம் என்ன பண்ணுவாள், சிவங்கோவிலுக்கு போவாள். சாஸ்திரம் என்ன சொல்றது, சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்க போகப்படாது. பிரதட்சன் என்னடா சாஸ்திரம் என்ன சொல்றது, சிவன் கோவிலுக்கு போற போது சிவனுக்கும் நந்திக்கும் இடையில போகப்படாது. ஆனா முக்கியமா பிரதோஷ காலத்துல சிவனை எப்படி தரிசனம் பண்ணணும்னா, நந்திக்கு பின்னால நின்று அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் சிவனை தரிசனம் பண்ணணும். அதான் சாஸ்திரம் விசேஷம் சத்தியம். அப்படி பண்ற வாழ்க்கை கைலாசம் நிச்சயம் சிவபுராணம். நந்திக்கு பின்னால நின்று அந்த ரெண்டு கொம்பு தெரியுமோ முன்னாடி அதுக்கு மையத்துல சுவாமியை தரிசனம் பண்ணணும். இந்த வயசான காலத்துல பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாள், பிரதோஷ காலத்துக்கு மற்ற நாள்ல போறாளோ இல்லையோ பிரதோஷத்துக்கு நிச்சயமா போய் நந்தி பின்னால் நின்றுடுவா. எதுக்குடா நந்தி பின்னால நிற்கிறான்னா, இந்த தோண்டிய ஓட்ட அடைக்கிற மழுகு அங்கதான் எடுப்பாள். நந்தியிலிருந்து பிடுங்கி பிடுங்கி ஏதோ பழைய தோண்டி இப்பத்தில் பார்த்தோம் அலுமினியை பார்த்தோம் ஏதா கொண்டு இருப்பேன். ஏங்கண்ணா கடை பூட்டுற நேரம் திருத்திர பட்சம் என்னையா குழந்தைய காக்கலை வந்து தொலைக்கப்படாதா? இங்க பாருங்க, நான் ஒரு மாசமா நடந்துருக்கேன், நீங்க ஏதாவது இருந்ததா பண்ணாலும் என் ஃபேமிலி சொத்து சுவாமி நிஜமா இவனுக்கு தானே அது, அவ அம்மா வந்து வைக்கிற போது இவனுக்கு வச்சு விட்டுதானே வச்சு விட்டுதானே கொடுக்க, அது என் ஃபேமிலி சொத்து ஒரிஜினல் நம்மளுது பரம்பரை பரம்பரையா வருது. அம்மாவில இருந்து ஆரம்பிச்சு பரம்பரை பரம்பரையா வருது ஃபேமிலி சொத்து. இதை கொடுக்கறதா வேண்டாமா, வேற வழி இல்ல கொடுத்துடணும் தீர்மானம் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பொருள் உங்களுக்கு வெளியில கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா இருந்ததே ஒண்ணுதான் வாங்கிட்டான், எங்க இருந்து கிடைக்க போறது என்னையா கொண்டிருக்கே, அதெல்லாம் முடியாது, பேரம் பேசி விட்டுதான் கொடுப்பேன் சுவாமி. ஒரு பித்தளை அண்டா கொண்டிருப்பேன், இதை வந்து பேரம் பேசணும். சரி என்ன சமாச்சாரம், எவ்வளவு வேணும், என் குழந்தைக்கு புனல் போடணும், சாதாரணமா போட்டா போறோம் நினைச்சேன். எப்போ நல்ல பொருள் அடமானம் வைக்கிறமோ கொஞ்சம் பணத்தை நிறைய செலவு பண்ணி நிறைய தானங்களும் தர்மங்கள்லாம் பண்ணி மேளங்கள்லாம் வச்சு பெருசா பண்ணாலும் ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 3000 வராகம் கொடுத்தா போறோம். முதல் நாள் வந்த அன்னைக்கு 10 வராகம் கேட்டான், 3000 வராகம் கொடுத்தால் போறோம்னா தூக்கி போடுதான் சீனிவாசனாயிருக்கு. உடம்பு பூரா கிருஷ துணியும் அழுக்கு, இது சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ, 3000 வராகம் பெருமானம் உள்ள பொருள் இவன் வீட்டில் இருக்குமோ ஒரு சந்தேகம். பழக்காலத்தில் மாதிரி வச்சிருப்பா பரம்பரை சொத்துன்னு செலவு பண்ணா வச்சிருப்பேன், இல்ல கிணறு கிணறு தோன்ற போது புதையல் கடைசிக்கு என்ன அழகோ நல்லா இருந்தா வாங்கிடுவோமே. சரி முதல்ல பொருளை காட்டும், ரூபாய்க்கு முதல்ல பணத்துக்கு ஒத்துக்கோம்னா பொருளை பார்க்காம எப்படியா ஒத்துக்கிறது? நீ பாரு, 3000 ஒரு பைசா குறைக்க மாட்டேன். எடுப்பில் இருந்து சுவாமி வேஷ்டிய அது ஒரு அமுக்கு அமைக்கினேன், ஒரு சொரிக்கு வச்சிருக்கான். இந்த புரோஹிதம் பண்ற பரம்ப வைதிகள் சாஸ்திரிகள் பணக்கார சாஸ்திரியாரு ஏழை சாஸ்திரியாருன்னு அவன் வேஷ்டியை பார்த்தா கண்டுபிடிச்சுள்ளான். காத்தால புறப்படுவான் இந்த வைத்தியம் பஞ்சகச்சம் கட்டிட்டு அங்கங்க தட்சிணை வாங்கி சொருகி 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 இந்த கச்சன் முழங்காலுக்கு வேலை வந்துடும். அப்ப நிறைய சம்பாதிச்சுக்கான் பெரியவன் அர்த்தம், சிலதை அவுத்துட்டு தட்டு சுத்தா கட்டு வந்துடும் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். சொருகி வச்சிருந்த அவனுக்கு எடுத்தான், இவள எடுத்துட்டு இந்த பொட்டலம் ஒரு இலையில போட்டு மூடி வச்சிருக்கேன் கையில கொடுத்தா வழக்கெல்லாம் ஏற்றினா அப்படி எடுத்து பார்த்தா இடது கையில அந்த மூக்குத்திய வச்சுட்டான் ஆறு சீனிவாசன் நாயக்கு. மூக்குத்திய பார்த்த உடனே ஆச்சரியம் சந்தேகம், ஏன்னா தினப்படி பார்த்துட்டு இருக்கிற கேஸ் ஆச்சு. இந்த மூக்குத்திய சுத்தி ஒரு மூக்கை வச்சான், அந்த மூக்குக்கு மேல கற்பனை ரெண்டு கண்ணை வச்சான், இப்படி ஒரு புருவம் அப்படி ஒரு புருவம் போட்டேன், தெரிகிற மாதிரி குங்குமத்தை நெத்தியில வச்சான். நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், குங்குமம் போட்டுக்கிற போது தெரிகிற மாதிரி இருக்கணும், ஏனோ தோணாமல் புள்ளி வைக்கக்கூடாது. தெரிகிற மாதிரி ஒரு குங்குமம் போட்ட வச்சான், ரெண்டு காது தோடு அந்த முகம் வாயெல்லாம் வச்சான். இவன் ஆம்பியா லட்சுமி முகம் தெரிஞ்சு கற்பனை, நம் ஆம்பியால் ஆத்துக்காரே லட்சுமியினுடைய மூக்கில் இருக்கிற மூக்குத்தி மாதிரியே இருக்கே
இவங்க ஒருவேளை திருடின்னு வந்திருப்பணும். நான் வீட்டில் இல்லைன்னா ஆரையும் உள்ள விட மாட்டாளே அவள். ரெண்டாவது என்னை பற்றி அவளுக்கு நல்லா தெரியுமே, அரிசியே கலந்துதானே கொடுத்துட்டு வரே, கொடுத்துருக்க மாட்டா. நான் நினைக்கிறேன் ஏதோ இவன் வீட்டில் பரம்பரை சொத்து, இதை விட்டுறப்படாது. ஏன்னா ஏன்டியா இருக்காள் லட்சுமி, அவனோ பிறங்காத்துலேருந்து போட்டு வந்துட்டேன்னு ரொம்ப மினுக்கிறா. ஒன்று நானே வாங்கி கொண்டு ரைட்டில் போட்டிருக்கா, இதை லெஃப்டில் ஏற்றினேன்னா பார்த்தியாடே என்ன பெருமையாக சொல்லிக்கலாம். அவள் அக்கொட்டத்தையும் நடக்கலாம், அவளுக்கு அக்கொட்டம் இந்த பிரம்மணத்தை இதுக்குன்னா கொட்டம் அப்படின்னு சந்தோஷம். எப்படியாவது இது வாங்கிடணும். மூக்குத்தி ரொம்ப பழசு சொல்கிறான், திருட்டு பய பிரதினம் பார்த்துட்டு இருக்க சொல்கிறேன், ரொம்ப பழசு, கண்ணு சாதாரணமாக இருக்கு. சுவாமி நினைக்கிறேன் திருட்டு பயல, இந்த கல்லடா சாதாரண கல், இந்த கல்லை தாண்டா உன் தலையில போடுறதுக்கே வந்திருக்கேன், இதையா சாதாரணங்கிற, இந்த மூக்குத்திக்காக தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஹிம்சை பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு உன் கதையே மாத்தணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், இதை போய் சாதாரண கல் நான் நினைக்கிறேன். ஓய் நாயக்குவாள், சாதாரண கல் தானே உமக்கு வேண்டாம், கொடுத்துடும், நான் வேற கடைக்கு போறேன்னா. கிடைத்தற்கரிய ஒரு பொருள் கிடைத்திருக்கிற பொழுது வேறு ஒருவன் அதை பெறுவதற்கு இவன் சம்மதிப்பனா? என்ன வேணும், 3000 சொல்லிட்டேன், வேற கடைக்கு போறேன். என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான் தெரிஞ்சா, வேற வழி இல்லை. 3000 வராக எண்ணி டொக்கு டொக்கு டொக்குன்னு 100 தடவை எண்ணி, முதல்ல 3000 எண்ணி விட்டான், அப்புறம் 100 வச்சு 30 இருக்கான்னு பார்த்தோன்னா, 10 இருக்கான்னு பார்த்துட்டான், அப்புறம் வந்து 10 வச்சான், 5 வச்சான், மறுபடியும் ஒன்னா எண்ணினான். எத்தனை தடவை வேண்டுமா, ராத்திரி 10 ஆயிடுச்சு, ஒரு மாதிரியா கொடுத்தான் முடியும். சுவாமி சில்லறைய வாங்கிட்டேன், நெருப்பலை சொல்லிக்கிட்டேன், பிரம்மதேவனை பார்த்தேன், 2 நாள் அவன் தொழில் நின்று போச்சு, போய் ஆரம்பிக்கலாம்வா, இனிமே இந்த மாதிரி படைக்காதுன்னு. சுவாமி இவனை அழைத்துக் கொண்டு வைகுண்டம் போயிட்ட, நாயக்கு வாழ்க்கை சந்தோஷம், ஆஹா இவ என்னமோ பிறந்தாத்திலிருந்து கொண்டு வந்தேன்னு நினைக்கினாலே, இன்னைக்கு ஒரு சர்பிரைஸ் பிரசன்ட் கொடுக்கிறேன் பார், அவள் அப்படியே அசத்தா போறேன், ஆறு அசக்க போறான் தெரிய போறது. என்ன பண்ணினான, அதை ஒரு இலையில வச்சு சுத்தினும், பஞ்சகச்ச கட்டிட்டு இருக்கானா, ஒரு நுனி இப்படி வெளியில் எடுத்தான், நீளமா வந்தது நுனி, நான் அவசியம் போக முடியாது, வந்த உடனே அதை வச்சு சுத்து 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 சுத்தினான், வேட்டியில சுத்தி ஒரு முடிச்சு போட்டான், இழுத்தான், இன்னொரு முடிச்சு போட்டான், இழுத்தான், இன்னொரு முடிச்சு போட்டான், இழுத்தான், அதை அப்படியே அதுக்குள்ள மொத்தமா சுருட்டின்னு வந்தான். தஞ்சாவூர் ஜில்லாவில் வெத்தலை ஹீவில் எடுத்து போவான் வழியூருக்கு, வெளியில வச்சிருந்தா பக்கத்தில் உள்ளவங்க கேட்டு போறானேன்னுட்டு இந்த மாதிரி பண்ணி சுத்தி உள்ள வச்சுருவேன், அவன் எதிராளிக்கும் இழுப்பை பார்த்துட்டு தான் கேட்பான், சார் வெத்தலை ஹீவிலே போடுறது இல்லையா, பாவது போடுவேன், மொத்தமா உள்ள வச்சுட்டு ஒரு ஏத்து ஏத்தினானே உள்ள, அப்படி ஏற்றுட்டு மேல அங்கவாசனம் போடுவான், அதை எடுத்து வைஷ்ணவ சுத்தி சுத்தினான், இந்த ஸ்மார்த்த சுத்தி அப்படின்னா இப்படி ஓடுற இப்படி போட்டு சொல்லி விட்டுருவான், வைஷ்ணவ சுத்தினா எவ்வளவு வேஷ்டி நீளம் இருக்கோ அது வர்ற வரையில் மொத்தமா ஒரு சுத்து சுத்திட்டு நுனி கீழே பரப்படாது, மேல பாக்குற மாதிரி சொல்லிக்குவேன். இவன் என்ன பண்ணா, ஒரு 5-6 சுத்தி சுத்தி விட்டு முடிச்சு போட்டான் வேஷ்டியில, போட்டு கதையை போட்டினா ஒரு கையால பிடிச்சு விட்டான் முடிச்சேன், அவ்வளவு ஜாக்கிரத, இனிமே அந்த மாதிரி பைசாவில ஜாக்கிரதை உள்ள பய இனி பிறக்கல, பிறக்க வேண்டாம், நேர வீட்டுக்கு வந்த லட்சே வாசக ஒரு சாத்து இருக்கு, 11:30 வரலையே வரலையே காத்துட்டு இருக்கா அவள், லக்ஷ்மி லக்ஷ்மி அழகா போட்ட, அவளுக்கு கதவை திறக்கிறதுக்கு பயம், ஏன் மூக்குத்தி இல்லை, வீட்டுக்குள்ள நனைஞ்ச உடனே அந்த மூவாக்கத்தையை பிடிச்சிட்டு சென்னாயிட்டு மூக்குத்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவேன், இன்னைக்கு மூவாக்கத்தை தூக்கினா கையோடு எடுத்துருவேன், அது அவளுக்கு தெரியும். என்ன பண்றது, பூஜை ரூமுக்கு ஓடினா சக்ஷாத் பாண்டுரங்கனுடைய விக்கிரகம் இருக்கு, காலை பிடிச்சிருந்தா சுவாமி அவர் வந்துட்ட,
கதவு திறக்கணும், மூக்குத்தி இல்ல, என்ன நடக்குமோ தெரியல, சத்தியம் பண்ணதுனால தர்மம் பண்ணிவிட்டேன், இந்த தர்மம் என்னை காப்பாற்றாத்தாலும் பரவாயில்ல, இதனாலேயாவது எங்க ஆத்துக்கார் தெரிஞ்சினா சந்தோஷம் என்று கண்ணும் கண்ணீருமா வேகமா ஓடி வந்தா, கதவை திறந்தா, திறந்த உடனே இருட்டு, 11 மணி ஆச்சு, இருட்டு, முனுக்கு முனுக்கு ஓரமா விளக்கு இருக்கு, லட்சுமி நோட என்ன சக்கர ஒரு நமஸ்காரத்தை கொண்டு திரும்பி விட்டான், ஊஞ்சல் உட்காண்டா, லட்சுமி பாரே பாரே வாடி, பாரோனா வாடா, பாரேனா வாடி, சிட்ட வந்து நின்னா மேல பார்த்தா தீபன் எழுத்தோம்பா, அந்த விளக்கை எங்க எடுத்துட்டு வாங்கலாம், அதை தெய்து கொண்டு பான் அர்த்தம், கன்னட பிரசுத்த கரணம் தெய்து கொண்டு பா, தொகண்டு பாமா கலோக்கியம் தொகண்டு பாரு, விளக்கு எடுத்துட்டு வந்தா இப்படி கையில பிடிச்சிருந்தா முகத்தை காத்துனா பார்த்தா மூக்குத்திக்கா, ஏனா எல்லே மூக்குத்தி எங்கடி தென்ன கோவம், என்ன பண்ணுவேன் சுவாமி, கைய பசிர மூக்குத்தி எங்க, சண்டுட்ட அங்கேயே கொண்டுடுவோம், கொண்டாட்டிய கொன்ன பாப்போம், ஒரு பெண்ணை கொன்ன பாப்போம், எல்லாம் சேர்ந்துடுமே, ஆபத்துக்கு பொய் சொன்னா பாவம் இல்லைன்னு திருமணம் பண்ணிட்டார், காத்தால விடுஞ்ச உடனே சமாளிச்சுக்கலாம், சுவாமி இன்னைக்கு என்ன தேய்ச்சுனே ரொம்ப சூடா இருக்குன்னு, அதனால கைத்தி வச்சிருக்கேன், போட்டுண்டா அது எண்ணெய் பிடிச்சிட்டு போடுமே, அப்புறம் உங்களுக்கு அது எண்ணெய் கரப்பட்டா உங்களுக்கு பிடிக்காதேன்னு சிக்கன் காத்தால தகோன்பா, ஈகா இப்பவே கொண்டு வாங்க, நேரம் உள்ள போனா சுவாமி அறைக்கு, ரெண்டு பக்கம் ரெண்டு விளக்கு எரியறது, சுவாமி பாண்டவங்க பிரதிமே ரெண்டு கையிலையும் வச்சுட்டு சின்னதா நிக்கிறது, உள்ளே இருந்து பாக்கறானா லட்சுமி, சுவாமி லட்சுமி அப்படியா வந்துட்டான, முகூர்த்தி எங்கேருந்து கேட்கறான, என்கிட்ட ஓடி வந்திய கவலைப்படாத, தீர்மானம் பண்ணி தாண்டி நான் பண்றேன், சுவாமிக்கு சோபம் நடக்கிறான் விக்கிரகத்துக்குள்ள, கிருஷ்ணா பாண்டுரங்கா நாராயணா சீனிவாசா ராமானுஜா என்னப்படுத்துற மூக்குத்தி கொடுவான்னு கேட்கிறார், இப்ப நான் மூக்குத்தி போய் சொல்லிவிட்டேன், என்ன ஏக்காத சின்னிக்கு வேணா என்ன தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது அவர் என்ன எடுத்து கொடுக்குற, அவர் கோபத்தில் அதிகம் மறந்துட்டார், நானும் தெரியாதனமா சொல்லிவிட்டேன், என்னை எப்படியாவது நீ காப்பாத்து, உன்னால முடியாது, நீ பொம்மை, நீ கல்லு, நீ விக்கிரகம், உன்னால பண்ண முடியாது, அவரு கையால நான் சாகிறதை விட என்னையே நான் மாய்த்துக் கொள்ளுகிறேன், அவருக்கு இந்த பாவம் போக வேண்டாம், தற்கொலை செய்து கொள்வதனால ஏற்படுகின்ற பாவம் எனக்கே சேரட்டும், என்ன திரும்பம்னா சுவாமி பாண்டுரங்கன் மேல ஒரு வைர நெக்லஸ் போட்டுருமாப்பா போட்டு இவங்க போட்டான், அதில் எடுத்தா ஒரு வைரக்கல்ல பேர்த்தா சந்தனக்கல்லை வச்சு பொடி பண்ணின, சுவாமிக்கு சாயங்காலம் நேபத்தியம் பண்ண பால் கொஞ்சோண்டு கிண்ணத்தில் இருந்தது, அந்த பால் இந்த வைர பொடிய போட்டார், கையில் எடுத்துட்டார், சுவாமி இதை சாப்பிட போறேன், 6 மணியில் என் பிராணம் போகணும், அவர் உள்ள வரத்துக்குள்ள என் பிராணம் வேண்டாம், என்ன அப்படியே தலைமையில பிடிச்சி இழுப்பார், இங்கடி கேட்டேனே எங்க முக்குத்தின்னு கேட்பார், அந்த நேரத்தில் பிராணம் போனா கொலை பண்ண பாவம் அவருக்கு போயிடும், அவர் என்னை தொடுவதற்கு முன்னால் என் பிராணம் போகத்தான், கடைசியா உங்கள்கிட்ட ஒரு வரம் கேட்கிறேன், மறுபடியும் எனக்கு பிறப்பு கொடுக்காது, அப்படி பிறப்பு கொடுத்தாலும் எனக்கு பெண் ஜென்மம் வேண்டாம், அப்படி ஒருவேளை பெண் ஜென்மம் படைத்தாலும் நான் இவருக்கே மணவாளனாக வர வேணும், ஆனால் என்னன்னா அவரை ஒரு தர்மிஷ்டனாக மாற்றி அவருக்கு எனக்கு திருமணம் முடித்து வை, என்ன அந்த பதி பக்தி, இன்னைக்கே பாணிகிரகணம் பண்ணி கொடுத்துருக்காளே சொன்னேன் இல்லையா, அஸ்தபந்தனம், இந்த அஸ்தபந்தம் தான் நாலு விழா அஸ்தபந்த அஸ்தபந்தனாய் ஹஸ்பண்ட்னு மாறிச்சு, சமஸ்கிருத பதத்திலிருந்து தான் இங்கிலீஷே வந்தது, அஸ்தபந்த பாணிகிரகணம்னா அஸ்தபந்தனம், அஸ்தபந்த் 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 அஸ்தந்த்.
கையில் எடுத்தாள். சுவாமியை நினைச்சின்றாள், கண்ணதாரதா ஜலம் வாயில விட்டு குடிக்க போறா. டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்டு என்னமோ கேட்டதுன்னு சொல்லி அந்த 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 கிண்ணத்துக்குள்ள கையை விட்டாள். என்னமோ கிடைச்சது, எடுத்து பார்க்கிறாள். எந்த மூக்குத்தியை இவள் தானம் பண்ணினாளோ, எந்த எட்டுக்கள் பேசுறி வயிறு மூக்குத்தியை இவள் தர்மம் பண்ணாலோ, தியாகம் பண்ணாலோ, அந்த மூக்குத்தி இந்த கிண்ணத்துக்குள்ளே கிடைச்சது. ஆச்சரியப்பட்டா, பிரச்சனை பண்றா, குதிக்கிறா, புரடுறா, சுவாமி என்ன காப்பாத்துட்டு, என்ன காப்பாத்துட்டு, மன 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 போட்டுடா போட்டு சந்தோஷம் தாங்கல. இருந்தாலும் அழுத அடையாளம் இருக்க வேகமா வந்த சாமி இதை வந்துட்டேன். விளக்கட்டு பார்த்தான், நோக்கத்து சென்னாயத்து நட, நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன், உனக்கு தெரியுமா என்ன சாமி கொண்டு வந்திருக்க? என்னமோ உன்ன கல்யாணம் பண்ணிட்ட போதும் நீ ரொம்ப பேர் ஊர்ல வள்ளம் வரலாம் அந்த திருட்டு பசங்க பேசினா நீ மூக்குத்தி போட்டுருந்தியா? உன் மூக்குத்தியை பார்த்தினா உன் மூக்குத்திக்காகத்தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு அனாவசியமா அக்கம் பக்கம் தான் பேசுறது. நான் என்ன திருத்திர பெயர உங்க ஆத்துல மட்டும்தான் இந்த மூக்குத்தி இருக்கு அபிப்பிராயமா? ஸ்பெஷலா ஒண்ணு கொண்டு என்ன என்ன ஹெல்வம் நான் கொத்துல சாமி ஹேல சரி இரு முடிச்சு அவத்தான் 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 நீண்டு ஒரு முடிச்சு ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன டப்பா, அந்த டப்பா கூட சொருகி வச்சுக்கிறேன் கடையில் எடுத்த டப்பா, அதை கையில கொடுத்தான். டப்பாவை திறந்து பாரு, கை நட்டுக்கிறத விட என்ன கொண்டிருக்கிறோம் எது கொண்டிருக்கிறோம். டப்பாவை திறந்தா ஒண்ணும் இல்லை சாமி, ஏனும் இல்ல இல்லையே உலகட ஏனும் இல்ல. ஏனா கொட பார்க்கிற இவன் வயிற்றிருந்த மூக்குத்தியை காணும். பொட்டி பாக்கிறான், இங்கதான் வச்சு ஐயோ பிராமணன் வந்தான் கொடுத்தா இலை வந்தது. நான் பொட்டி எடுத்து மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த ஏழோட மூணு சொல்லிட்டேன், மூணு மூணு முடிச்சு போட்டேன் சொல்லிக்கிறேன், மேலே கட்டினேன், கையில் பிடிச்சிங்க வந்தேன், கீழே விழுந்திருக்காரு இது வரேன். மறுபடியும் விளக்கு எடுத்துட்டு தெரு பூரா அழைஞ்சின்னு போகிறான். எங்கேயா விழுந்திருக்குமா விழுந்திருக்குமா கடை வந்து போகிறான். மறுபடியும் கடையை திறந்தாங்க எல்லா பொட்டியை பார்த்தா, அதை பார்த்தா இதை பார்த்தா வந்து திங்கணும் திரும்பி வந்தா இவளா ஒன்றும் புரியல, ஏன் புரியாச்சு என்னது அப்படி பண்ணுறார் இவளுக்கு விஷயம் தெரியாத வந்தா. லக்ஷ்மி பாரேல் நான் முதல்ல வந்த பொழுது மூக்குத்தி நீ போட்டுக்கல, இவன் ரொம்ப மேதை அறிவாளி, முதல்ல மூக்குத்தி போட்டுக்கல, நான் வந்த பிறகு உன்னை சத்தம் போட்டபாடு உள்ள போனேன், மூக்குத்தி போடுறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும், அரை மணி கழிச்சு வந்த, முதல்ல மூக்குத்தி இல்லை அதுக்கப்புறம் மூக்குத்தி இருந்தது, மூக்குத்தி போட்டு வந்த போது உன் ரெண்டு கண்ணையும் பார்த்தேன் தண்ணி வழிஞ்சின் இருந்தது அழுத மாதிரி தெரியுது, என்ன சமாச்சாரம் சொல்லு? நீங்க தவற எடுத்துக்கிற என்ன சொல்ற சொல்லுடி. சுவாமி நீங்க வந்த போது மூக்குத்தி கேட்டாலே அப்பொழுது என்கிட்ட மூக்குத்தி இல்லையேன்னு ஷாக் ஆயிட்டேன், மூக்குத்தி இல்லையா? அப்ப ஏது இந்த மூக்குத்தி? சுவாமி இன்னைக்கு காலையில ஒரு பிராமணன் வந்தார், ஏனா யார் வந்துரும் இல்ல வந்து வஞ்சவதி பிராமணன் வந்திருந்தோ, ஒரு வஞ்சவதி பிராமணன் வந்திருந்தா, அவன் கூட ஒரு சின்ன பையன் வந்தானோ கேக்குறான். ஆமா குழந்தைக்கு பூனல் போடணும்னு சொன்னானா? ஆமா. அப்புறம் என்ன நடந்தது? அவர் என்னை யாச்சகன் கேட்டார், என்கிட்ட ஒண்ணுமில்லை என்னதுன்னு ஏதாவது இருந்தா கொடுக்கறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இந்த மூக்குத்தி உன் பிறந்தாத்துல போட்டதுதானே, இது உனக்கு தான் சொந்தம், கொடுத்துடும் சொன்னார். கொடுத்துட்டேன் சுவாமி. அதுக்கப்புறம் இதுவரை என்னாச்சுன்னு தெரியாது. நீங்க வந்து உடனே கேட்ட உடனே பயந்து அனாவசியமா நீங்க கழுத்து வச்சு குருண்ட பொருளையும் பயந்துண்டு சுவாமிகிட்ட போய் சுவாமி மேல அந்த வைரத்தை எடுத்து பொடி பண்ணி பாலில் கலந்து உயிரை மாய்த்து கொள்ள வேணும்னு சாப்பிட போனேன், டக்குன்னு சத்தம் கேட்டது, கையை விட்டு போட்டேன், எந்த மூக்குத்தி எங்க அம்மா போட்டாலோ
எந்த மூக்குத்திக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டாலோ, எந்த மூக்குத்தியை நான் அந்த பிராமணனுக்கு தானமா கொடுத்தேனோ அந்த மூக்குத்தி அந்த கிணத்துக்குள்ள விழுந்து சுவாமி போட்டு வந்துட்டேன். ஒண்ணு தோணல, அப்படியே பிரமையா நிக்கிறேன். இவளுக்கு ஒண்ணு புரியல, என்னாச்சு சுவாமி, ஏனாயிரி சுவாமி, ஏனாயிரி நீங்க, ஏனாயிரி என்னாச்சு, என்னாச்சு ஊரே அழகி போயிடும். ஓடினா இந்த பிராமணனை தேடி ஓடும், ராத்திரி பூரா ஓடி இருக்கான், ராத்திரி முழுக்க ஒரு தெருவு பாக்கி இல்லை. இந்த பிராமணனை தேடி போயிருக்கால அஞ்சு அஞ்சரை மணிக்கு திரும்பி வந்தான், மூச்சு எழுகுது, வாயில வேற ஒண்ணும் அல்ல, ரங்கா 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 ரங்கா. இந்த நேற்று வரையில் கிருஷ்ணாராமா கோவிந்தான சொல்லத்துக்கு பிடிக்காதவன், நேற்று வரையில் கிருஷ்ணாராமா கோவிந்தான சொல்லத்துக்கு பிடிக்காதவன் சம்பவத்தை நினைச்சுக்கிறான். வந்த பிராமணன் பகவானாகத்தான் இருக்கணும். சுத்தி 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 வீட்டு பூஜா கிரகத்துக்கு வந்தான், விழுந்தான், அழுதான். 10 வருஷம் மோக அப்தி எல்லி பித்து நானு மோச ஹோதேனல்லோ. பாண்டுருங்க 30 வயசாச்சுடானேக்கு, இந்த 30 ஆண்டுகளும் ஒன்ன பத்தி நினையாம காசி காசி பணம் பணம் துட்டு துட்டுன்னு அது பேர்லயே எண்ணத்தை வச்சு சேர்க்கணும் 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 சேர்த்தி சேர்த்தி வச்சேன். என்னடாத்த கண்டேன், என் பொண்டாட்டி தினம் பட்னி போட்டேன்டா, பிடியனுக்கு எண்ணி கொடுத்தேன்டா, கடுகு எண்ணி கொடுத்தேன்டா, அவ கையால தானம் வாங்கிட்டியே, அவள் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கா, இவ்வளவு பணம் இவ்வளவு காசு இவ்வளவு பதவி எனக்கு இருந்து என்னடா பிரயோஜனம், அவ கையால நீ அச்சகம் வாங்கிட்டு போனிய, என்னே பெருமை என்னே பெருமை. அவ உயிருக்கு ஹானி வந்துட போது உன்னை திருப்பி கொடுத்து அனுகிரகம் பண்ணினியே, உன்னை விட்டுட்டு நான் இவ்வளவு காலம் 10 வருஷம் முகி பித்து நானு மோசு நல்லோ. என் வீட்டுக்காரி ஒவ்வொரு நாளும் வருவாள், சுவாமி இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு அஷ்டமி, இன்னைக்கு சிரவண நட்சத்திரம், சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம், வர்றபோது 2 பூ வாங்கி வரலாம் கேப்பள், பூ வாங்கினா செலவாயிடுமே, ஒரு நமஸ்காரம் பண்றி போறும்னு சொல்லுவேன். மகா பாக்கிடானா மல்லிகே முல்லே மறுபதவன தந்து, மல்லிகே மல்லிகே முல்லே மறுபதவன தந்து ஆ புல்லாம்யாக்ஷன பூஜைய மாடதே நானு மோச ஹோதே நல்லோ. மல்லிகே முல்லே மருவம் தவனம் இது போன்ற புஷ்பங்களை உன் திருவடியில போட்டு பூஜை பண்ணாம என் வாயினால இதுகாரும் நான் வீணடித்து விட்டேனே சுவாமி. லஜ்ஜைய பிட்டுனா லஜ்ஜைய பிட்டுனா லஜ்ஜைய பிட்டு நான் கஜ்ஜைய கட்டி கொண்டு சஜ்ஜனரொந்திகே சர்வதா குணியத மோச ஹோதே நல்லோ. வெக்கத்தை விட்டு காலில் கஜ்ஜையை கட்டிண்டு சாதுக்கள் மத்தியில பக்தர்கள் மத்தியில அடியார்கள் மத்தியில நர்த்தனம் பண்ணி போன நாமத்தை சொல்லாம 30 வருஷம் என் வாழ்க்கையில வீணா போயிட்டா சுவாமி. அவர் இனிமே ஒன்ன பார்க்காம இந்த வீடு திரும்பேன், வைராக்கியம் ஒரு க்ஷணத்தில் வந்து கொடுத்த. லக்ஷ்மி
இவ்வளவு காலம் உன்னை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன்டி என்ன மன்னிச்சுடு. பகவான பார்க்காம இனி ஒரு க்ஷணம் நான் இருக்க முடியாது. அந்த பிராமணன் நான் வந்தவன் பகவான் தான், அவனை நான் தேடி பிடிக்காத விட மாட்டேன். நான் ஹோட்டேனி சுவாமி கூடும் நான் நீங்க தேடி பக்தினி சுவாமி நானும் கூட வரேன் சுவாமி. பகவான பார்க்க தானே போறே, என்னையும் அழிச்சிட்டு போகும். ரெண்டு குழந்தைகள், கேசவன் ஒரு பையனுக்கு பேரு, மாதவன் ஒரு பையனுக்கு பேரு. குழந்தைகள் அழிச்சுட்டா வாசப்படி தாண்டி விட்டான். நினைச்சா பூட்டுவனே ஒண்ணு வீடு வாசல் எல்லாத்தையும் அப்படியே விட்டான். வெளில வந்தான், 6 மணி உதயம் ஆயிடுத்து. தெருவில் உள்ள வாழ போனான். எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் வாங்கோ. கத்த போட்ட உடனே அக்கம் பக்கத்தோட எல்லா வீட்டு வந்தா எங்க ஆத்துக்காரி கிருபையினால எனக்கு ஞானம் பிறந்தொடுத்தோம். இந்த காசி பணம் சாஸ்வதம் இல்ல, இந்த பணம் காசி சாஸ்வதம் இல்ல, இந்த வீடு வாசல் சாஸ்வதம் இல்ல, இந்த மனைவி மக்கள் சாஸ்வதம் இல்ல. எல்லாம் போய், எல்லாம் போய், பகவான் ஒத்தந்தான் சத்தியம். ஆகினால நான் பகவானை தேடிட்டு போக போறேன். எல்லாரும் வாங்கோ. இவ்வளவு நாளா நான் கொடுக்காம 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 கெட்டேன் கெட்டேன் கெட்டேன். இப்ப கொடுக்கறேன், வாங்கிக்கோனா வீட்டுல வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரம் வாரி வாரி கொடுக்கறான். வரவன் அவன் உங்களுக்கு என்ன ஒண்ணுமோ எடுத்துட்டு போவான். கேஷ் கேஷ் எல்லாம் தந்து விட்டான். அவன் கடைசியில தூக்கிட்டு போறானா வைகுண்டத்துல சுவாமி பார்த்து விட்டான். ஸ்ரீனிவாஸ், நீ என்ன ஆகணும்னு நான் நினைச்சேனோ நீ ஆயிட்டேடா. இனிமே பயலே ஒன்ன விட போறதில்லைண்ணா. வந்து கேட்ட பொழுது கொடுக்க மாட்டேனியே, நீ இப்ப கொடுத்து இருக்க இப்ப கேட்க போறேனா. மறுபடியும் ஒரு அந்தன வேஷம் போட்டுக்கொண்டு கியூல நிற்கிறான். எல்லாரும் எடுத்துட்டு போறானா. சுவாமி வர்ற போது வரும்போது இவன் அதிர்ஷ்டம் ஒண்ணுமே இல்லை. கடைசியா வந்து நிக்கிறான். நாயக்குவாள் என்ன கொடுறே, ஏதாவது கொடு. துடிச்சு போயிட்டாரான் ஸ்ரீனிவாச நாயக். கொடுக்காத ஒரு காலத்துல இருந்தேன், அப்ப ஒத்தனும் வரல. கொடுக்கிற போது எல்லாருக்கும் கொடுத்து, இந்த பிராமணன் 7 பிராமணன் வந்திருக்கிறான், கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்லையே, நான் என்ன பண்ணுவேன். இவன் ஒத்தன் தான் இருக்கான். சுவாமி உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. சுவாமி பார்த்தா ஏதாவது கூட உள்ள ஓடினான். எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனானே தவிர இந்த பாண்டுரங்க விக்கிரகம் பூஜை எடுக்க அதை ஒரு பயனும் எடுக்கல. அவனுக்கு பணங்காசு தான் முக்கியமா போச்சு. சுவாமியை விட்டுட்டு போட்டான் எல்லாரும். பணங்காசு வந்தா பகவானே விட்டுருவான்னு சாஸ்திரம் சொல்றான். சுவாமி பாண்டுரங்க கழுத்துல துளசி மாலையோட இருக்க தூக்கி வந்தான். சுவாமி இந்த பூஜா மண்டபத்துல பாண்டுரங்கன் பிரதிமே பகவான் ஒருத்தர் தான் இருக்க, ஆனா இவரை கொடுக்க எனக்கு மனசு வரல. துளசி மாலைய கொடுத்து விடுறேன். வந்திருக்கிறது பாண்டுரங்கனே, துளசி மாலையை கேட்டா கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி கொடுத்த சுவாமி வாங்கிட்ட. சீனிவாச நாயக்குவாள் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியுது. இந்த நிலையில நான் வாங்கிட்டு போறது நியாயம் இல்ல. இந்த துளசி மாலையை நீரே போட்டுக்கோ. இன்னைக்கு சுவாமிய கழுத்துல முதல் துளசி மாலை ஏற்றிட்டான், பக்தன் ஆக்கிட்டான். கேட்கிறான், சுவாமி எனக்கு சுவாமி பார்க்கணும், எனக்கு பகவான பார்க்கணும், ஆண்டவனை பார்க்கணும். என் வீடு தேடி வந்தான், என் பொண்டாட்டி கிட்ட யாச்சகம் வாங்கிட்டு போனான், என் கடைக்கு வந்தான், பகவான் தெரிஞ்சுக்காது போயிட்டேன். அவனை பார்க்கணும், நீங்க பெரியவாளாச்சு, பகவான பார்க்கணும். என்ன வழி, என்ன வழி சொல்லு போனேன். காலை கட்டிட்டு எழுதான், சுவாமி காலையே கட்டினதான். இது அந்தன வயசுல சிரிக்கிறது. இப்ப வாது ஆயிஷம் வந்திருந்தா அவனுக்கு நயக்குவாள் எந்ததான் தபஸ் பண்ணியாலும் பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. ஆய கலைகள் 64 கற்று உணர்ந்த மேதாவியா ஒருத்தர் இருக்கலாம், சகல சாஸ்திரம் படிச்சவனா இருக்கலாம், பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், போல் இருக்கலாம். குரு இல்லாமல் குரு கிருப்பை இல்லைன்னா அவனுக்கு தெய்வ கிருப சத்தியமா கிடைக்காது. குரோரங்கிரி பத்மே ததக்கு
என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். குரு இல்லாத உன்னால பகவத் அனுபவத்தை பெற முடியாது. சுவாமி, நான் யார குருவா வச்சுப்பேன்? பிராமண வேஷத்தில் இருந்த பகவானே சொல்றான், துங்கபத்ரா நதிக்கரையில வியாசாச்சாரியான ஒரு பெரிய மகான் இருக்கார், அவரை நீ போய் அண்டி அவரை குருவாக அடைந்து அனுகிரகம் பெற என்ன சொல்லிட்டு போட்டார். தேடிவிட்டு போற அந்த ஆளையும் அழிச்சுட்டு, ரெண்டு மாகேஷவன் மாதவன் ரெண்டு குழந்தைகளையும் அழிச்சுட்டு பாருங்க, ராத்திரி பகல் நிக்கல. இந்த குரு அருள் வேணும், குரு அருள் வேணும், பகவான பார்க்கணும், வேகம், இந்த வேகம் வரணும். காத்தால உட்காண்டு கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய இப்படி சொல்லிட்டு போயிடுறமே, அதாவது பக்தி காத்தான மனுஷ ஜென்மம் எடுத்துட்டோமே, வேணா போலாமா? எது நம்ம பின்னால வரும்? கொண்டாட்டி வருவல, பிள்ளைக்குட்டி வருமா, போட்டு சொக்கா வருமா, எல்லாத்தையும் விட்டுனா போறோம். நினைச்சு பார்த்தோமா, இது என் வீடு, என் வாசன், என் கொண்டாட்டி, என் பந்துக்கள், என் குழந்தைகள், என் ஊரு, என் நேட்டிவ் பிளேஸ், என் ஜில்லா, என் நாடு, எது வரப்போறது? ஒன்னும் காதிருந்த பூசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்றார் பட்டினத்தடையினர். அப்படி தாஸ் சீனிவாசன் நாயக் பொண்டாட்சி அழிச்சிருந்து துங்கபத்ரா நதிக்கு போடுறார். ஒரு நாள் காத்தால ஒரு ஆத்தங்கர சிரம பரிகாரத்துக்காக நிற்கிறார். தாகம், ஆத்த கிளம்ப வருது, நடக்க முடியல. லட்சுமி சொப்ப மேற்கொத்தோமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இப்போ போன ஒரு வெள்ளி டம்ளரில் தண்ணி ஒன்று வந்தேன், வெள்ளி டம்ளர் தண்ணி வந்த உடனே நாயக்குவாள் பார்த்தா, லக்ஷ்மி ஏனதோ ஏனோ சுவாமி, இங்கே பிறந்ததுலேருந்து வளர்ந்திருந்து வெள்ளியை தான் சாப்பிடுவேள், எல்லாத்தையும் கொடுத்து விட்டேள், ஒரு தீர்த்தம் கேட்டா உங்களுக்கு பாத்திரம் இல்லையேங்கிறதுக்காக ஒரே ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருந்தேன் மடியிலேனா. டம்ளர் விட்டு இறைச்சாராம் நாயக்குவாள், அவ்வளவு திரட்டி வந்துடுத்து. தானே மெல்ல போய் கையில் அள்ளி அள்ளி குடிச்ச ஆடி போலான்னா. இந்த கதை இங்கேயே நிக்கட்டும். அங்க துங்கபத்ரா நதி தீரத்தில் வியாசாச்சாரியால் கேம்ப் போட்டுருக்கா. பல தேசங்கள் வரும்போது துங்கபத்ரா நதி தீரத்தில் ஒரு கேம்ப் கொஞ்ச காலத்துக்கு. சாட்சாத் ரகுநந்தனை பூஜை பண்றவர், ராமனை பூஜை வைக்கிறவர், பூஜிட்டு இருக்கார். பூஜிக்கிற பொழுது பூஜை தடப்பட்டது, தடப்பட்ட உடனே ரொம்ப கரைஞ்சி போயிட்டார் வியாசாச்சாரியர். தாசரதே, ஈஸ்வரா, ஜெகத் ரட்சகா, இன்னைக்கு ஏன் என் பூஜையில் என் மனசு லைக்கவே இல்லை, ஏன் தடப்படுறது, என்ன ஆச்சு? சுவாமி அசரீதியாக பேசின வியாசராயரே, ஸ்ரீனிவாச நாயக் தன் மனைவி மக்களோடு உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், அவனை நீ சீடனாக ஏற்று உபதேசம் செய். சுவாமி, யார் அந்த ஸ்ரீனிவாச நாயக்? கண்ணை மூடு, காண்பிக்கிறேன். வியாசாச்சாரால் ரெண்டு கண்ணையும் மூடினான், ஞான கண் திறந்துதான். ஸ்ரீனிவாச நாயக் ஒத்த வேஷ்டி, அந்த அம்மா ஒத்த புடவை, மாத்து புடவை கூட கிடையாது, கட்டிண்டு ரெண்டு குழந்தைகளை அழைச்சிண்டு ஆசிரமத்தை நோக்கி வர்றது மூன்றாவது கண்ணிலே கண்டார். அந்த சீனிவாச நாயக் வந்துட்டே இருக்கிறவர் திடீர்னு மறைஞ்சி கையில தம்பூராவோட நாரதர் வந்து இருக்கார். கண்ணை பிடிச்சார், சுவாமி நாரதர் மாதிரி தெரிகிறது. ஆ, நாரதரே பக்தி மார்க்கத்தை உலகத்திற்கு பரப்ப வேண்டும் என்று எண்ணி யாமே நாரதனை இப்பூவியில் சீனிவாச நாயக்கனாக பிறக்க செய்தோம். இவ்வளவு நாட்கள் அவனை கருமியாக நடத்தினதும் யாமே. இன்று சர்வசங்க பரித்தியாகம் செய்துவிட்டு வரும்படியாக செய்தவனும் நானே. சுவாமி, இது என்ன நியாயம்? அவனை நாரத சுவாமிகள் இவ்வளவு கருமையா இருக்கலாமா? இல்லையடா, உலகத்திலே இந்த கதையை தெரிந்து கொள்கிறவர்கள் என்னதான் கருமையா இருந்தாலும், என்னதான் பாப்பியா இருந்தாலும், ஒரு நாள் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து விடுவார்களானால் என் அருள் நிச்சயம் என்று காண்பதற்காக ஏற்பட்ட ஒரு நாடகம். சர்வசங்க தியாக புத்தியோடு என்னை ஆராதிக்கிறவராக நான் கவனிப்பேன்.
தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாஹ. தர்மத்தை ஒருத்தன் காப்பாற்றுவான், அவனை நான் காப்பாற்றுகிறேன். ஆனா வந்தவன் நாரதன் என்று நீ கண்டுகொள்ளாதே. சரி வந்தாரோ, அதுக்கு குஷி. கண்ணா தாத்தா கதை சொல்லட்டுமா? சீனிவாச நாயக்கு மனைவி மக்களை சென்று மடத்து வாசல் வந்து நின்னார். மடத்து சிஷ்யால் ரெண்டு பேர் வாசல உட்காண்டனான். சாப்பாடுலாம் ஆயிடுச்சு. ஒருத்தனை கொத்த பேசிட்டு இருக்கான். ஏன்றே அது நீ ஓல்கொடையா நான் குருநாத் ஏன் மாட்கொண்டு தான் நோட்ஜிடா? நீ சாப்பிட்டுட்டா வேற வழியே இல்லை. அவன் ஏனோ கொண்டாடே இருக்காரே நாங்கள் வந்து குத்திலப்பா. இது சாரோ எங்கே? ஆ வாழ சொன்ன சாதக பிறகு ரசாய பிறகு போண்டாய பிறகு கரிய பிறகு ரசிச்சுட்டு இருக்கான். இந்த மடத்தில் சாப்பிட்டேன் மடத்து பெருச்சாலையும் வேறு இருக்கும். எல்லா மட்டங்கள்லையும் உண்டு. வாசல வந்து நின்னா, ரெண்டு பேர் வாசல நின்னா. நமஸ்கார. யார் நீவோ? நன் ஹெசரு ஸ்ரீனிவாச நாயக்கோ. இவ நன்ன ஹெங்ஸு மக்களு. இவ என் மனைவி, என் குழந்தைகள். என் பேர் ஸ்ரீனிவாச நாயக். என்ன ஏன் எங்க வந்தீர்? பெரியவாளை தரிசனம் பண்ணும். பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு ஒரு நேரம் பொழுதே கிடையாது. பெரியவா இப்பதான் பெரியவா பிக்ஷ பண்ணிட்டு படுத்துட்டு இருக்க, ரெஸ்ட் பார்க்க முடியாது. சாயங்காலம் பூஜைக்கு வரும், ஸ்நானம் பண்ணிட்டு வரும். சாயங்காலம் காக்க முடியுமா? இருக்கு பாப்பம். இத்தனை நாள் நடந்து வந்திருக்கார் பட்டு பட்னியன். எனக்கு அவர் திருவடி தரிசனம் கிடைச்சா போதுண்ணா. இவன் போடுற சட்டத்தை பார்த்துட்டு வியாசாச்சாரியால் வியாசராயர் உள்ள உட்கார்ந்த காதல விழுந்துடுத்து சுவாமி சொன்ன ஆள் வந்துட்டா ஓடி வரா வாசல நின்று இருக்க. எனப்பா நின்ன நாம நின்ன ஹெசரு ஸ்ரீனிவாச நாயக்கா? ஹவுது சுவாமி. பாப்பா உங்களுக்கு பாப்பா அம்மா நீன்பா உள்ள கூப்பிட்டார். என்ன பண்ணினார்? இறுக்கி கட்டிவிட்டார். ஸ்ரீனிவாச நாயக்கா இறுக்கி கட்டிவிட்டார். என்ன சந்தோஷம்! நாரதன் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவரோ மாட்டானோ? என் பட்டம் தேடி வந்திருக்கான விட்டுருவேனா சான்ஸ்? அப்பவே உட்கார வச்சு வலது காதல அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணின. சிஷ்யெல்லாம் பார்க்கறான். பொத்தண்ணா நோடா நோட்டியா, நீங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து 10 வருஷம் ஆச்சு. ஏன்னா சோத்தோட சரி, இந்த பையன் வந்தா கையிலம்பலே காலம்பலே நம்ம மட்டமும் ஆச்சாரம் மடி ஜாஸ்தி. இந்த பையன் காலை கூட அனுப்பல, நம்ம குரு போய் கட்டிட்டார், உபதேசம் பண்ணிவிட்டார். உபதேசம் ஆன ஸ்ரீனிவாச நாயக் அங்கேயே சன்னதியில உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. 11 நாட்கள் தன்னை மறந்த நிலையிலே ஸ்ரீனிவாச நாயக் அங்கேயே கொஞ்சிட்டார். 12வது நாள் குரு வந்து தட்டி எழுப்பினார். ஸ்ரீனிவாசா சுவாமி நமஸ்கார். தன்ய நானே, பாக்கியம் அடைந்தேன். இவ்வேளைக்கு தேவரீர் எழுந்தருளி உடனே உபதேசம் செய்து என்னை ஒரு மனிதனாக மாற்றிவிட்டீர்கள். இவ்வேளை ஏதாவது தங்களுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். செலுத்துகின்ற நிலையிலே நான் இல்லை. தேவரையும் எனக்கு ஆணையிட வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஸ்ரீனிவாச நாயக். உலகத்திலே ஈஸ்வரனை அடைவதற்கு இசை மிகவும் முக்கியம். குறிப்பாக கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனத்தினால் மட்டும்தான் அவன் அருளை பெற முடியும். இது புராணங்கள் இதிகாசங்களுடைய உண்மை. ஆனாலும் இசைக்கு ஒரு சரியான வழி இல்லாமல் மக்கள் இசையினை அப்படியும் இப்படியும் அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசைக்கு ஓர் இலக்கணம் அமைத்து பக்தி மார்க்கத்தை நீ பரப்ப வேண்டும். ஆகையால் இசைக்கு இலக்கணம் எழுதி என்னிடம் கொடு, அதுவே நீ எனக்கு கொடுக்கின்ற காணிக்கை. துடிச்சு போயிட்டார். சுவாமி
பிறந்ததிலிருந்து இன்னிமே ரூபாக்கின்றேனே தவிர எனக்கு ஒண்ணுமே சங்கீதத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதே, நான் என்ன பண்ணுவேன். தெருக்கோடியிலே ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கிறது, அங்கே போய் கொஞ்ச காலம் அவரை பூஜை செய், நீ விரும்பியது கிடைக்கும். தாசர்வார் நேராக போனார். என்னடா சரி பண்ண இசைக்கு அவர் போறார் ஒன்னும் விநாயகர் பெருமானுடைய ஆலயத்துக்கு வருகிறார், பிரார்த்தனை பண்றார். கணேசா, சங்கீத சாஸ்திரத்திற்கு இலக்கணம் எழுத வேண்டும் என்று என் குரு பெருமான் எனக்கு ஆணையிட்டு விட்டார். சங்கீதம் என்றென்றால் கிலோ எவ்வளவு என்று கேட்கின்றவன் நான், எனக்கு எப்படி சங்கீதம் வரப்போகிறது? உன் அருணால் தான் வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அன்னமின்றி ஆகாரமின்றி பிரார்த்தனை செய்ய, ஏழு நாட்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் இவர் தியானம் பண்ண, ஏழாவது நாள் இவருக்கு தாபம் அதிகமாகிவிட்டது, இன்றும் எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை, ஆச்சாரியனுடைய கட்டளையை நிறைவேற்றாத நான் இருந்தென்ன இறந்தென்ன என்று தலையை கொண்டு போய் இந்த கல்லில் இருக்கிற பிள்ளையாருக்கு திருவடியில் போய் மோதினார். முதல் மோதி மோதின உடனே முதல் அக்ஷரம் உள்ளே சா ஒவ்வொரு ஸ்வரமும் இவருக்குள்ள விழுத்தான். அதுல இருந்து வளர ஆரம்பித்த ஞானம் சரி கம் பி சி எல்லாம் வந்து விட்டது. சரி சரி, விநாயகர் பெருசா ஞானக்கல்ல தரிசனம் கொடுத்தார்.
மா கரீனர், கரீனா யானை, மானா பெருசு, சரி மா கரி ச ஏராளமான கீர்த்தனங்கள் எல்லாத்தையும் தூக்கிண்டு தலையில வச்சிட்டு நேர குருவை நோக்கி போன. ஸ்ரீனிவாசா சுவாமி, தங்கள் திருவுரு நாளிலே, திருவருளி நாளிலே, விநாயக பெருமானுடைய அருளினாலே, அனுகிரகத்தினாலே இலக்கணம் அமைச்சிருக்கிறேன், இசைக்கு அநேக கீர்த்தனங்கள் எம்பெருமான் மீது ஏற்றிருக்கிறேன், தேவரி இதையே குரு காணிக்கையாக ஏற்றிக்கொள்ள வேண்டும்.
எடுத்து படிச்சாரா. ஆஹா, எந்த காரியத்துக்காக இவன் அவதாரம் செய்தானோ அந்த காரியம் பூர்த்தியாகிவிட்டது. இருந்தாலும் உலகமெங்கிலும் இவன் இசையினாலே பக்தியை பரப்ப வேண்டும். பக்தி என்றால் என்ன என்று உலகத்தாருக்கு இவன் சொல்ல வேண்டும். ஒரு குரு சிஷ்யன் சொன்னதை கேட்டுட்டா அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் தோணும். முதல்ல புதுசா பேர் கொடுத்த, இன்று முதல் உன்னை உலகத்தார் புரந்தரதாசர் என்று அழைக்கின்ற. புறம் என்றால் வெளி, தரம் என்றால் தரித்துக் கொண்டிருக்கிறவர். சகல வெளியையும் தரித்துக் கொண்டிருக்கிற பரமாத்மா யாரோ அவனுக்கு நீ தாசன். சில பேர் புதுசா ஒரு கதை சொல்லுவோம், புரந்தரின்னு ஒரு தாசி இருந்தா அவனுக்கு இதே பழக்கம் அதே ஞாபகம். மகான்களை போய் தப்பா பேசப்படாது. வெளி அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டிருக்கிற அகம் புறம் அனைத்தையும் தரித்துக் கொண்டிருக்கிற இறைவன் எவனோ அவனுடைய தாசன், புரந்தர தாசன். இனிமே அவரை தாசர் வாழ்னு கூப்பிடுவோம் மரியாதைய. தாசரே, நீங்க ஏன் பேசாதே, உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நீ எது கேட்டாலும் தருகிறேன் கேள், புரந்தரதாசா கேள். வியாசராயர் குரு சொன்னார், நமஸ்காரம். வரகுரு உபதேச நிறமாயிட்டும் எனக்கு என்னே வரகுரு உபதேச நிறமாயிட்டும் எனக்கு என்னே நில்மேனு ஹரிதாசர சங்க நனகே தோருகிது, ஹரிதாசர சங்க நனகே தோருகிது, இன்னே இன்னேனு வருகுரு உபதேசம் நிறவாயிது எனக்கே இன்னே நில்லேனு. சுவாமி, என்னுடைய பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய குருநாதால் நீங்கள் உங்கள் அனுகிரகம் எனக்கு கிடைச்ச விற்பாடு, இதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தேவையா? உங்க அனுகிரகத்தால் எனக்கு என்ன கிடைச்சு தெரியுமா? இவ்வளவு காலம் என்னை சுற்றி யாருமே இல்லை, பயந்து ஓடினார்கள். இப்பொழுது சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீ நாராயணன் எம்பெருமான் ஸ்ரீ ஹரி, அந்த ஹரியை ஆராதிக்கிற அத்தனை ஹரிதாசாளுடைய சிநேகம் எனக்கு கிடைச்சு போச்சு. இதை விட ஒன்னு உலகத்துல பெருசு இருக்கா? மாயத சம்சார மமக்கார எங்கேதோ இன்னே நில்லேதோ, மாயத சம்சார மமக்கார எங்கேதோ இன்னே நில்லேதோ, தோய ஜாக்ஷன தியான நனகே குரு அளவு தெய்வகளம்போ அம்பல பீடு செய்தோ நில்லேரும், ஜல ஜனாபன நாம ஜிஹ்வகே துருகிரும், ஜல ஜனாபன நாம ஜிஹ்வகே துருகிரும் இன்னே நின்னேரும், ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். உனக்கு பாண்டுரங்கனை காண வேண்டும் என்றுதானே எம்மை நாடி வந்தாய். அப்பாண்டுரங்கன் திருவள் உனக்கு கிடைக்கட்டும். கொஞ்ச காலம் இங்கு இருந்து மடத்திலே சேவை செய்துவிட்டு
நீ பிறகு பண்டரிபுரம் செல்லலாம். தாசர்வாளுடைய பெருமை கணத்துக்குள்ள லோகம்பூரா பரவிடும். சார், யாரோ சீனிவாசன் நாயக்கா பெரிய கோட்டீஸ்வரனா, பணத்தெல்லாம் துச்சமா மதிச்சு விட்டு, ஆண்டவன் ஒருவன் தான் சத்தியம், அவன் அனுகிரகம் ஒண்ணுதான் சாஸ்வதம், அந்த அனுகிரகத்தை பெறுவதற்கு குருவருள் இல்லையென்னா முடியாதுன்னு சொல்லி வியாசராயர குருவாக அமைத்துக் கொண்டு ஒரே நாள்ல உபதேசப்பட்டு ஏழே நாள்ல சங்கீதத்துக்கு சாஸ்திரம் எழுதிட்டார். ஐயா அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவ்வளவுதான். வேண்டான நீ உதறினா உன்னை சேர்த்து கூட்டம் வந்துட்டே இருக்கும். வியாசராயருக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு சிஷ்யாள் உண்டு. தாசர்வாள் வரத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் பேர் பாண்டுரங்கதாசர், இன்னொருத்தர் பேர் கனகதாசர். இவா ரெண்டு பேரும் வியாசராயருடைய முந்தைய சிஷ்யர்கள். அவளும் தாசர்வாள கேள்விப்பட்டு நம்ம குருநாதருக்கு புதுசா ஒரு கிஷ்யம் இருக்காராம், ஒரே வாரத்தில் அனுகிரகமா அவசியம் அவரை பார்க்கணும்னு ரெண்டு பேரும் பேசிட்டு பாண்டுரங்கதாசர் கனகதாசர் ரெண்டு பேரும் வரா எங்க வியாசராயர் மடத்துக்கு. இவர் உச்சவர்த்தி போட்டு செல்வரை பாடிட்டு ஆறு புரந்தரதாசர் தேவகி நந்தன நந்த முகுந்த வந்தித முனி தேவகி நந்த. இவர் உச்சவர்த்தி கோல வரதுல பார்த்த உடனே கனகதாசர் பாண்டுரங்கதாசர் இவெல்லாம் பஜனைதான் உஷர், யாரு பண்ணா என்ன, யாரு பண்ணாலும் சந்தோஷம், பின்னாடியே இவாளும் செத்துட்டா. பஜனை முடிஞ்சது. சுவாமி பாகவத சுவாமி தம்மா ஹெசர் ஏன்றி, உங்களுடைய பெயர் என்னன்னா? நன்ன ஹெசுரு புரந்தரதாசரு, ஈ ஹெசுரு நன்ன குருகளை இட்டிதரு நங்க, அவ்வளவுதான் நமஸ்காரம். நீங்கதான் புரந்தரதாசரா? சாமி தம்மரும் நான் கனகதாசா, இவரு பாண்டுரங்கதாசர். ஐயோ என் குருவனுடைய சிஷ்யாடா, நாம எல்லாம் குரு பந்துக்கள் ஒத்துருக்கு ஒத்துரு நமஸ்காரம் பண்ற. பிரேம ஆலிங்கன ஆனந்த பூஜன, பிரேம ஆலிங்கன ஆனந்த பூஜன, ஆவே ஓ வாழி நமன, ஆவே ஓ வாழி நமனி நமோ தசரண சுடமார் பச்சகே கொழிய பாகின ரூப துஜி இருக்கும். திடீர்னு ஒரு ஒரு 9-5 வேஷ்டியோ ஒரு சொக்கா துணியோ வாங்கிக்கோங்க, ஒண்ணுமே வாங்க வேணாம், வந்த நேரம் நீங்க எந்த ஊர்ல படிச்சிடும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போங்க. அதே மாதிரி இப்ப அந்த வாத்தியார் ரிட்டையர் ஆகிவிட்டு இருப்பார். சார் என்ன தெரியறதா? யாரப்பா? அவங்க ஸ்டூடெண்ட் சார். நீ எத்தனையோ ஸ்டூடெண்ட் படிச்சுனா? உன் ஸ்டூடெண்ட்னா உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்னப்பா? முதல்ல உங்க பேர் என்னப்பா? போட்டு ஸ்டாண்டர்ட் பேர்லாம் கொடுக்கணும். ஆபீசர் மாதிரி வரானே, உங்க பேர் என்ன சொல்லி பாக்க உட்காருப்பா. இவன் பயப்படுவான் வாத்தியார் எதிரே, நின்னே பயம் இல்ல. அவர் பெஞ்சு மேல நின்றுதான் பயம் எனக்கு. ஏற்கனவே பெஞ்சு மேல நின்று பழக்கமே தவிர எதிர நின்று பழக்கம் இல்ல. அவர் அடிக்கடி ஏற்றுவர், சில சமயம் கணக்குல தப்பா போட்டா அடிக்கவே மாட்டார் அந்த வாத்தியார். இந்த காதை ஆள்காட்டி வரல் கெட்டவரல் ரெண்டு வரல பிடிச்சிப்பார், வேற ஒண்ணும் பண்ண மாட்டார். அப்படி ஒண்ணு பெரிய தண்டனை இல்ல. அந்த ரெண்டு நகம் ஒன்னா சேரவரை பிடிச்சிட்டு இருப்பார், அவ்வளவுதான். அவர் எதிர பயப்படுவார், உட்காருமா சேர் எடுத்து போடுவார். நான் பழைய வாத்தியார் ரிட்டையர் ஆகிட்டார், இன்னும் 32 ரூபா பென்ஷன் வருது, ஏகப்பட்ட குழந்தைகள், இன்னும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் பொன்னாட்டி குழந்தைகள், கல்யாணம் பண்ணி சிவமா, இன்னும் போய் இறக்குவா மாஸ்க் எடுத்துலேருந்து போய். சார் நான் அவங்ககிட்ட படிச்சேன் சார், என்கிட்ட படிச்சல அப்போ மரியாதை வரும்பா, ஏழுமே படிச்சல உட்காருப்பா. எந்த ஸ்கூலில் படிச்ச? இங்கேதான் சார் டவுன் ஹைஸ்கூலில். ஓ டவுன் ஹைஸ்கூலில் படிச்சல? எந்த வருஷம்? ரொம்ப நாளாக சார், 65ல். ஓ 65ல படிச்சல? உங்க பேர் என்ன? வெங்கட்ராமன். உங்க ஃபாதர் பேரு? கிருஷ்ணமூர்த்தி. வெகுட்டு வாடா அடுத்த வார்த்தை. ஏன்னா வெகுட்டு வாடா? ஆமா சார், சந்தோஷம். ஏன்னா என்னடா பண்ற? அப்படி எல்லாம் கையில விட்டியா?
வாடியே ஆறு வந்திருக்கா பாரு வெங்குட்டோ புரியுதா கீரை தட்டு வாங்க சொல்லிய பழைய தியாபம் நன்றிய மறக்காத ஒரே ஒரு ஜீவன் ஆசாங்க தந்த கீரை தட்டு வாங்க சொல்லுடைய வெங்குட்டோ என்ன பண்ற மஸ்கட் மஸ்கட் என்ன படிச்ச என்கிட்ட நீ அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிச்ச என்ன படிச்ச இன்ஜினியர் படிச்ச இன்ஜினியர் இருக்கேன் என்னடா சப்பளம் ஏதோ சப்பளம் தெரிஞ்சுக்கிறேன்டா நான் கேட்க போறேன் ஐநூறு ரியால் அதனால ஐநூறு ரியால் அப்படின்னா என்ன பாவம் பள்ளிக்கூடத்து வாஜியார் அஞ்சாம் கிளாஸ் வாஜியார் ஒரு ரியாலுக்கு கிட்டத்தட்ட 70-75 போடலாம் 35,000 நன்னாடுறா குழந்தை கஷேமமா அந்த பணத்துல எனக்கு ஏதாவது கொடுக்கும் கேட்க மாட்டானோ ஆசை நீ நன்னா கஷேமா இருக்கணும் என்கிட்ட படிச்ச பையன் 35,000 சம்பாதிக்கிறார் ஒரு வாஷம் சாப்பிட்டு போயே ஒரு நாட்டை நான் பணக்காரனடா ஏதோ 38 சம்பளம் பழைய சாதம் இருக்கு ஒரு ரசம் வச்சு போட சொல்றாயருக்கு தன் பழைய சிஷ்யாலையும் புது சிஷியனும் மூணு பேரை பார்த்த உடனே சந்தோஷம் ஒரே விருந்து மட்டத்தில் கடகா பாலி பண்றா நீன்பா பொருந்தா நீன்பா கொத்துக்கோ கொத்துக்கோ எல்லாரையும் உட்காந்து பேசணும் பழைய சிஷியால பார்த்த உடனே அவ்வளவு ஞாபகங்களாம் வியாசராயிருக்கு தன் குழந்தையாலே துணியோ காலம் போட்டு திரும்பி வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அதான் குரு ஆச்சாரியன்னா அடிப்பன் அடைப்பன் அவன் மாதிரி அன்பு செலுத்த நோக்கத்தில் ஒரு பயம் கிடையாது ஒரு பயம் அப்பா அப்பா செலுத்த முடிய அப்பா செலுத்துவள அம்மா செலுத்துவள அம்மா செலுத்துவள் அப்புறம் குரு செலுத்துவள் குருவுக்கு அப்புறம் தான் அம்மா அப்ப செலுத்த மாட்டான் ஒழுங்கா மாசம் மாசம் பணம் வச்சுட்டு போனவனுக்கு பஸ்கெட்ல இருந்து போன பணம் டிராஃப்ட் சுமதியே உன் பிள்ளை பணம் வச்சிருக்கான் தம்பு இல்லைன்னு சொல்ல மாட்டான் இந்த அப்பா காணே உங்க அப்பா நம்ம தெரியாது எனக்கு சரி பொதுவா அப்பா உன் பிள்ளை வச்சிருக்கான் பணம்பா அவளுக்கு இன்னொன்னு ஏன் உங்களுக்கு பிள்ளை இல்லையோ செத்தாண்டி எடுத்து உள்ளவை ஆனா அவளுக்கு பணம் அனுப்ப வேண்டாம் அம்மாவுக்கு ஒரு தப்பால் போட்டா போறோம் அம்மா நீ எப்படி இருக்க சௌக்கியமா இருக்கியா குருஜி வந்திருக்க நான் பஜனைக்கு போயிட்டு இருக்கேன் உபன்யாசம் போயிருக்கேன் அம்மா நம்ம ஞாபகம் இருக்கோ அம்மான்னு சனி தெரியல தாயார் சொல்லுவலாம் அதான் தாயார் ஏ விட்டுருவாதரா அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு இப்ப நேருக்கு அங்க இல்லையேன்னு குறையா இருக்குன்னு சொல்லுவலாம் அதான் தாய் குருஜி எப்பவுமே கற்பனை கிடையாது சத்தியத்தை தான் சொல்லுவேன் உண்மையான தாய் சொல்லுவனா நேருக்கு அங்க இருக்க முடியல நீயா போய் கேள் போன இடத்துல ஒரு நல்லது கிடைச்சு அதே அவன் அப்பண்ட போட்டான் என்ன சொல்லுவேன் போன இடத்துலயும் என்ன உருப்பிடம் போடுது குருநாதர் மூணு பேரையும் உட்கார வச்சார் உட்கார வச்சு எப்பவுமே ஆச்சாரியன் சிஷ்யால உட்கார வச்சிருப்பது வேதாந்தமா தான் பேசுவதே தவிர ஊர் ரொம்ப பேச மாட்டேன் சிஷ்யனும் கொத்து சுவாமி சரி உங்க மூணு பேரையும் நான் கேள்வி கேட்க போறேன் கரெக்டா பதில் சொல்லுங்களா இதரையல்லி பக்தி மார்க்கதல்லி அதிசிரேஷ்டவரு யாரு இந்த பூமியில பக்தி மார்க்கத்துல ரொம்ப ரொம்ப சிறந்தவர் யாரு பாண்டுரங்கா நீ கேளப்பா பாண்டுரங்க தாசர் கூப்பிட்டார் நீ சொல்லு இந்த உலகத்துல பக்தி மார்க்கத்திலேயே சிறந்தவன் யாரு ரெண்டு கையும் கட்டிண்டார் எழுதினு ஒரு நமஸ்காரம் சுவாமி ಈ ಭಕ್ತಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅತಿಶ್ರೇಷ್ಠವರು ನಮ್ಮ ಕನಕದಾಸರೇ ಪಾರ್ಕೋ ಭಕ್ತಿಯ ಪಾರ್ಕೋ ನಾನು ಸೊಲ್ಲಬಿಡಾರ ಪಾಂಡುರಂಗರ್ ದಾಸರ್ ಪಾಡಿನ ಪಾಂಡುರಂಗನ್ ಪಿನ್ನಾಲ ವಂದು ಆಡುವನ ನಾಮದೇವ ಕೀರ್ತನ ಕರಿ ಪ್ರೇಮ ಭೋರ ನಾಸ ಪಾಂಡುರಂಗ ಜನಾಬಾಯಿ ಮಣೆಯ ದೇವ ಬೋಲೋ ಅಭಂಗ நாமதேவர் பாடினா ஜனாபாய் பாடினா பாண்டுரங்கன் பின்னால வந்து ஆடுவனா அந்த மாதிரி பாண்டுரங்கதாசர் பாடினா சுவாமி ஆடுவான் அது அவருக்கு தெரியும் தெரிந்து சொல்றாரா இந்த பக்தி மார்க்கத்துல கனகதாசரை விட பக்தி மார்க்கத்துல சிறந்தவர் யாருமே இல்லை ஏன்னா உடுப்பிக்கு போனார் அங்க உள்ள அந்த பிராமண பசங்கள்லாம் இவரை கோயில் கூட விட மாட்டேன்னுட்டான் பட்ட பட்னி தெருவில் இருந்தார் சுவாமி நேரம் வந்தான் மாறு வேஷம் தான் கிடையாது சின்ன கிருஷ்ணன் சிங்கார கிருஷ்ணன் முத்து கிருஷ்ணன் மோகன கிருஷ்ணன் தெருவில் நடந்து வரான்
காலின் சிலம்பு கொஞ்ச கைவளை குலுங்க பொட்டு மாலைகள் செய்ய திருவசதி வந்து. அந்த ரூபத்துல சுவாமி மூணு மூன்றரை வயசு கிருஷ்ணா வராரா. அப்ப கனகதாசர் இவன் பண்ண லீலைகள் நினைச்சுக்கிறாராம். எல்லா கோபிகள் வீட்டிலையும் போய் நீ விஷமம் பண்ணையே. நாராயண தீர்த்த சொல்றா இதெல்லாம் நினைச்சுக்கிறார். கலையோதே தவ பாலும் கலையோதே தவ பாலும் கல பாலக கேலோலம் கலபாலக கேலோலம் கலையோதே தவ பாலும். இதே தமிழ தாயே யசோதூர்கூட கலையோதே தவ கலையோதே தவ பாலும் கலையோதே தவ பாலும் கல பாலக கேலோலம் தாயே கலையோதே தவ பாலு சுவாமி ஒரு வீட்டுக்குள்ள நுழையறான் பகவான் கிருஷ்ணன் சின்ன குழந்தை அலங்கிருத்த சிக்குரே மகனி எக்க போல விகித்தமுக்குரே. சதாசிவ பிரம்மேந்திரா சுவாமி எப்படி இருக்கிறான் வர்ணிக்கிறார். மத சிக்கி பிஞ்ச அலங்கிருத்த சிக்கரே மகனி எக்க போல விகித்தமுக்குரே. ஏ மனமே ஓ மானச சஞ்சரரே பிரம்மன் மானச சஞ்சரரே. ஒரு வீட்டுக்கு நுழைஞ்ச சுவாமி உரியல பானை கட்டி வச்சிருக்கு. பசங்களை கூப்பிட்டான். எட்டலடா ஒரு பயல குனிய வச்சான். அவன் பேர்ல இன்னொரு பயலை ஏற்றினான். அதுக்கு மேல இன்னொரு பயலை ஏற்றினான். நாடாவதான் இவன் ஏறி நின்றுட்டான். இந்த பேலன்ஸ் நிக்கணும் இல்லையா. இந்த சர்க்கஸ் எல்லாம் வந்து இந்த கம்பி மேல கைத்து மேல நடக்கிற போது அந்த பசங்க ஒரு பெரிய கம்ப வச்சு நிற்பன். சாமி என்ன பண்ணனா ஒரு கையில புள்ள போடு. என்ன பண்றதுதான் இந்த காலை ஒரு மாதிரி தூக்கிட்டான் பேலன்ஸுக்கு. இந்த கை பேலன்ஸ் இப்படி புல்லாங்கட வச்சு நிக்கிறது. என்ன பார்த்தாதான் புரியும் சுவாமி எப்படி நின்னான்னு. ஒண்ணு கண்ணை மூண்டு தியானம் பண்ணாதீங்க. உரியல கொண்டு கையை விட்டான். அந்த வெண்ணையை கையில் எடுத்துட்டான். இது நாராயண சித்தர் ரசிக்கிறார். அபகிருத பகோதர நவநீதம் அபகிருத பகோதர நவநீதம் அனுபமலீல நடனகிருதோரே அனுபமலீல நடனகிருதோரே கபட மனுஷ கபட மனுஷ பாலக சரிதோ கலித கங்குக கேளனீரோ கலையே சோரே தவபலோ. வெண்ணை எடுத்துட்ட வெளியில வந்து விட்டு வெண்ண பேலன்ஸுக்கு இந்த கை இப்படி இருக்கு. இப்படி வச்சிட்டு சுவாமி இந்த நேரம் அந்த கோபி உள்ள நுழைஞ்சு விட்ட கையும் கலமா பயம் மாட்டிட்ட கிருஷ்ணா மாமி நாட்டிய மாடுவே மாமி
நாட்டியம் ஆடுவேன் மாமி, மாமி நாட்டியம் ஆடுவேன் மாமி, மாமி நாட்டியம் ஆடுவேன் மாமி. வெகுநகரீகமாக வேகிந்த வீட்டு நாட்டியம் ஆடுவேன் மாமி. பகவான் என்ன திருட்டுத்தனமோட்டும் அந்த பயல எவனா அந்த அழகலை சொக்கி போயிட்டானே, இவன் ஏன் திருடம் தான் மறந்து போயிடும். மாமிக்கு இந்த பய வெண்ணைய திருடினது ஏன்னா கை பிடி வச்சிருக்கான், இந்த கை இருக்கு, ஒரு கால் சூக்கிட்டு இருக்கு, அந்த நாட்டியம் ஆடுவனே டான்ஸ்ல மயங்கிட்டாயும் குழல வெண்ணைய திருடினான் மறந்துடா நன்னா ஆடுறடா முழுசா ஆட. அதெல்லாம் சும்மா எல்லாம் ஆட முடியாதுண்ணா. பின் என்ன வேணும் வெண்ணை கொடு. ஆனாலும் வெண்ணை 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 என்றால் கண்ணனுக்கு அப்படித்தான் வெண்ணை என்ன ருசியும். ஆனாலும் வெண்ணை 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 என்றால் அப்படித்தான் வெண்ணை என்ன ருசியோ. இந்த பயலுக்கு வேற எதை கொடுத்தாலும் பிடிக்காது, வெண்ணையை கொடுத்தா பிடிச்சிடும். சரி வெண்ணை தானே வேணும். இவன் திருடின சட்டியே எடுத்த இந்த மயக்கத்தில் அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கவலை அவளை வெண்ணைய உரட்டினா இந்த ஆடு சுவாமி ஆட்டத்தை கண்டா இவளுக்கு பிடிக்கும். திருடி இருக்கான் அங்க ஏமாந்துட்டா, இவளே இன்னும் கொஞ்சம் கையில கொடுத்து அந்த ஆட்டத்தில் மயங்கி போய் ஒரு ஆட்டம் ஆடுனான். நான் எப்படி ஆடுறது, டான்ஸ் பண்றதா, அவளே பாடி இருந்தான்னா மூச்சு முட்டாதா, நீ பாடு நான் ஆடுறேம்மா. இன்னைக்கு பாருங்க டான்ஸ்ல எல்லா டான்ஸர்ஸ்க்கும் டான்ஸ் பண்ணுவா, ஃபைனலா ஒரு பாட்டை பாடாம அவ இருக்க மாட்டான். கிருஷ்ண நீ கிருஷ்ண நீ இந்த பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கணுமா இருந்தால் குறைஞ்சது 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா முடியும். முதல் நாளே பண்ண முடியாது. அதனால்தான் பெரியவா அன்னைக்கே என்ன பண்ண, இந்த பாட்டை இவ்வளவு சுலவா போட்டா அர்த்தம் என்ன தெரியுமோ, வேகனே பாரோ, வேகமா வாடாங்கிறத டெட் ஸ்லோ. ஏண்டானா இவ டான்ஸ் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் இவ கத்தனையோ அரங்கேற்றாயி அப்படி ஆகி இப்படி ஆகி கல்யாணம் பண்ணிட்டு மஸ்கட்டுக்கு போய் உங்க வர விட மாட்டேன். இங்க வந்து ஒரு 10 பேருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து அப்புறம் அங்க ஆடி இங்க ஆடி பெருமகனே பணங்காசி சேர்ந்தோடனே அம்மாமி மெல்ல பணங்காசி பேங்கல சேர்றதோ இல்லையோ உள்ள சேர்ந்துடும், நல்ல சைஸ் பெருசாயிடும். நல்ல பெரிய சைஸ் வந்த உடனே பாட்டுக்கு நல்லா ஆட முடியாது, மூச்சு முட்டும். அதனால தான் அன்னைக்கே மெல்ல போட்ட கிருஷ்ணா வேகம் அசைய முடியாது, திருச்சி சரியா பூச்சி உண்டு. சுவாமி பாடுங்க, வெண்ணையை கொடுத்தா கையில வெண்ணையை வச்சுட்டேன் பாடு பாண்டாளாம். மர கையில வெண்ண இருக்கு, மர கதமணி மயச்சேல, மர கதமணி மயச்சேல, கிருஷ்ண 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 மர கதமணி மயச்சேல, மல்மதன கோடி சௌந்தரிய விஜித பரமானந்த கோவிந்த முகுந்த மரகதமணி மயச்சேல. தர கரதல முரளி,
தரகர தர முரளி 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 தரகர தர முரளி தரகர தர முரளி தரகர தர முரளி வதன கமல ஆனந்த ஹசன முரளி வதன கமல ஆனந்த ஹசன திரு நயன கமல நயன கமல ஆனந்த ஜலி நயன கமல ஆனந்த ஜலித மாம ஹய கமல நிரந்தர ஜெகநாத ஹய கமல நிரந்தர ஜெகநாத தாம் 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 சாமி ஆட்டத்தை நடிச்சு விட்டான். கேட்டா பாட்டு பாடிக்கொண்டே வந்தேன் ஆட்டமாடிக்கொண்டு வந்தாய் பாட்டு பாடிக்கொண்டே வந்தேன் ஆட்டமாடிக்கொண்டே வந்தாய் பாட்டு பாடி வந்ததும் நீ ஆட்டத்தையே நிறுத்தி கொண்டாய் பாட்டு பாடி ஆட்டத்தையே நிறுத்தி கொண்ட பாட்டு பாடுனீன்னு பாதி வந்த உடனே நின்றுட்டே ஏண்டானா அவன் சொன்னான் சாமி பதில் அதுக்கு பாட்டு பாடிக்கொண்டே வந்தாய் ஆட்டமாடிக்கொண்டே வந்தேன் பாட்டு பாடிக்கொண்டே வந்தாய் ஆட்டமாடிக்கொண்டே வந்தேன் பாட்டு பாதி வந்ததும் நான் ஆட்டத்தை நிறுத்தி கொண்டு நீ போட்ட கை வெண்ணைக்கு இது போதும் என்று நிறுத்திக்கொண்டு நீ போட்ட கை வெண்ணைக்கு இது போதும் என்று நிறுத்திக்கொண்டேன். இப்படி பகவான் வேலைகளெல்லாம் நினைக்கிறாரன் கனகதாசன். கோபிகள் போய் பிராது பண்றேன் இவைகளையெல்லாம் கனகதாசன் நினைச்சுக்கிறார். ஊருக்குள்ள விட மாட்டேன்னா சாமி நேரம் வந்து தரிசனம் கொடுத்தான். ரொம்ப பசிக்கிறதாடா கனகா இந்த முத்துமாலையை எடுத்து கையில கொடுத்தான். இதை வச்சு எங்க சாப்பாடு வாங்கிக்கொண்டான். முத்துமாலையை வாங்கிட்டார். இவருக்கு விஷயம் தெரியுமா சுவாமி யதார்த்தமா சொன்ன கடைக்கு போனார். அந்த கடைக்காரன் அந்த கடைக்காரன் இந்த முத்துமாலையை ராஜாவுக்கு பண்ணி கொடுத்தவன். உடனே சரசாங்கரை கூப்பிட்டா கோவிலுக்கு பின்னால கம்பம் அட்டி பிச்சு வாங்குற கத்தரா அப்ப பின்பக்கம் செவரு இடிச்சு விழுந்தது. உள்ள இருக்கிற பரமாத்மா அப்படியே திரும்பினானா முத்துமாலையை நான் தாண்டா கொடுத்தேன். கனகன் கனகதாசன் வந்து அபராதி இல்ல அவன் சத்தியமானவன் பக்தன் என்ன சொல்ல இன்னைக்கும் உடுப்பியில சுவாமி திரும்பினு திரும்பின மாதிரி தான் இருக்கான். அந்த பக்கம் திரும்பவே இல்லை. ஆகினால சாட்சி சொல்றதுக்காக சுவாமி கோபாலன் திரும்பினான். அதனால ஈ பக்தி மார்க்கத்தில் ஈ கனகதாசரி அதி 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 சிரேஷ்டவர். வியாசராய சத்தோட கனகா நின்ன அபிப்பிராயப்பா உன் அபிப்பிராயம் என்ன சுவாமி? எவ்வளவோ காலம் கழிச்சுதான் எனக்கு அனுகிரகம் கிடைச்சது. நம்ம புரதரதாசர் வந்தன்னைக்கே அருள் பெற்று விட்டார். ஆகினால பக்தி மார்க்கத்துல நிஜமா இன்னைக்கு பெரியவர் புரதரதாசர் மட்டார். பாண்டுரங்கதாசர் கனகதாசர் சொல்ல கனகதாசர் புரதரதாசர் நான் தான் பெரியவர்னு ஒருத்தரும் சொல்லலை. புரந்தரதாசா நின்ன அபிப்பிராயம் ஏனோ தாசர்வாள் சுவாமி பக்தி மார்க்கத்தில் யார் பெரியவான் எனக்கு தெரியும். ஜகதோ தரன் அடிசேதடு யசோதே ஜகதோ தரன் அடிசேதடு யசோதே ஜீதழு யசோதே ஜகது பக்தி மார்க்கத்தில் யசோதையை விட பெரியவள் யாரும் இல்லை என்றார் தாசர்வாய். என்ன தவம் செய்தன்னை
யசோத எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்த உலகத்துக்கே தாயாகவும் தந்தையாகிற பரமாத்மா நள்ளிரவில் பிறந்து நதி கடந்து துள்ளும் மனமுடையாய் சொல்லின் சுமையுடையாய் உள்ளும் புறமும் அறம்போங்கும் எழிலுடையாய் நள்ளிரவில் பிறந்து நதி கடந்து வலிய பிள்ளை இணையமைய அள வந்த தவமே கள்ளவிழா மனத்து காதலரும் அடியார் உள்ளத்தோடு கலந்து உறவளையும் உறவே என்னளவாகினும் கண் திறந்து அருணி மெல்ல எழுந்து எமையாரே ஓரம் பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்த சாக்ஷாத் பகவான் ஒரு கயத்தை போட்டு கட்டினா சுவாமி அடங்கிவிட்டானே யசோதை எவ்வளவு பெரிய பக்தி பாக்கி நாளைக்கு பார்ப்போம் எனக்கு நிறுத்த இஷ்டம் தான் இல்ல ரொம்ப பெரிய கதை என்ன பண்ணட்டும் 6 மாசம் சொல்ல வேண்டியது 12 நாள்ல சொல்லுன்னா எனக்கு கூட ஹிம்சை பண்ணா நான் என்ன பண்றேன் முடிஞ்ச போய் சொல்றேன் பாக்கி கதை இந்தியாவில் ஆசிரமத்தில் வந்து கேட்டுங்கோ நான் என்ன பண்ணட்டும் வல்லமய நரத முனீந்திரனுதனமதேய நாராயணந்தரிசகு வேஜய மங்களம் நேச சுபமங்களம் கோபிக ஜீவனஸ்மரம் கோலா புண்டலீக வரது சத்குரு ஞானானந்தமூர்த்திக்கு அஞ்சனேயஸ்வாமிக்கு சமஸ்தபக்தமண்டலிக்கு ப்ரஹ்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாமஸ்மரணம்.